திருச்சி மத்திய சிறையில் 1500 மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். மேலும் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள அகதிகள் சிறப்பு முகாமில் இலங்கையை சேர்ந்த 67 பேர், பல்கொரியா, தென்கொரியா, ரஷ்யா ஆகிய நாடுகளை சார்ந்த 100 மேற்பட்டோர் பல குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு இந்திய குற்றவியல் சட்டம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 1946 கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் பலருக்கு விசாரணை முடிந்தும் விடுவிக்கப்படவில்லை என கூறி கடந்த மே மாதம் முதல் 15 மேற்பட்டோர் தொடர் போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இது தொடர்பாக அகதிகள் சிறப்பு முகாமில் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையர் ஜெசிந்தா லாரஸ், மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் உள்ளிட்டோர் ஆய்வு நடத்தினர். இதனையடுத்து இந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்த நிலையில் சமீபத்தில் 14 இலங்கை தமிழர்களை முகாம் சிறையில் இருந்து மாவட்ட நிர்வாகம் விடுவித்தது. ஆனால் அவர்கள் இந்தியாவிலேயே தங்கியிருந்து வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டது. இதற்கிடையே தமிழகத்திலிருந்து போலி பாஸ்போர்ட் மூலம் இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டில் போலி பாஸ்போர்ட் ஊழல் நடந்திருக்கிறது, இது தொடர்பாக வருகிற 21 தேதி ஆதாரத்துடன் ஆளுநரை சந்தித்து புகார் அளிக்க இருக்கின்றேன், போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் நேற்று NIA அமைப்பை சேர்ந்த மத்திய அரசின் 60 மேற்பட்ட அதிகாரிகள் திருச்சி மத்திய ஜெயில் முகாம் சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் திருச்சி மத்திய சிறை அதிகாரிகள், உள்ளூர் போலீசாருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. NIA அதிகாரிகள் கார்களில் மத்திய சிறைக்கு வந்தனர். பின்னர் அவர்கள் முகாம் வாசலை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு ஆய்வு மற்றும் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாலை 5 இந்த திடீர் சோதனை தொடங்கியது. இதற்கிடையே கலெக்டர் பிரதீப் குமார் சம்பவ இடத்திற்கு வந்தார். பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறும் போது டெல்லியில் நடந்த குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்கள் இந்த முகாம் ஜெயிலில் உள்ளனர். அவர்கள் இலங்கை தமிழர்களா அல்லது வேறு நாட்டை சேர்ந்தவர்களா என தெரியவில்லை. காலை 5 NIA அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். போலி பாஸ்போர்ட் மூலம் திருச்சியில் இருந்து யாராவது வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருக்கிறார்களா, குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இலங்கை தமிழர்களை விடுவித்ததில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா என்று விசாரிப்பதாக தெரிகிறது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே நேற்று நடந்த NIA விசாரணையின் தொடர்ச்சியாக இன்று திருச்சியில் உள்ள சிறப்பு முகாம் அகதிகளிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொருளாதார குற்றங்களை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 பேர் சிறப்பு அகதி முகாமைக்குள் சென்றிருக்கிறார்கள். அகதிகள் முகாமில் இருந்து வெளியே போவதற்கான போராட்டம் நடந்ததா இல்லை வேறு ஏதும் அரசியல் காரணம் இருக்கிறதா என்று மாநில அரசு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறார்களாம். அதேபோல் IP சார்பிலும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துள்ளனர். இதில் IP கொடுக்கும் ரிப்போர்ட் அன்அபிஷியல் தான். அதை அபிஷியலாக விசாரிப்பதற்கோ டாக்குமெண்ட் ஆக்குவதற்கோ கைது செய்வதற்கு NIA பவர் இருக்கிறது. மாநில அளவில் நடந்த உளவுத்துறை கண்காணிப்பில் மற்றும் காவல்துறை கண்காணிப்பிலோ வழக்குகளிலோ யாராவது வெளிநாட்டவர் நேரடியாக சம்பந்தப்பட்டு உள்ளனரா என்பதை விசாரிப்பதாகவும் தெரிகிறது. சமீபத்தில் பாஸ்போர்ட் விவகாரம் குறித்து எழுந்த சர்ச்சை சம்பந்தமாகவும் விசாரணை இருக்கலாம் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.